டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது நாட்டான்ஸில் வந்து ஒரு ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்றதை இப்போ நான் சொல்லித்தர போகிறேன். இப்போ இதான் வந்து கொஷின். இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபைண்ட் த கரண்ட் த்ரூ 6 ஓம் ரெசிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க, யூஸிங் நாட்டான்ஸ் தியரம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போ நாட்டான் சர்க்கியூட்டில் வந்து கிட்ட வாங்க, நாட்டான்ஸில் வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ எது வந்து 6 ஓம் ரெசிஸ்டரில் தான் கரண்ட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 6 ஓம் ரெசிஸ்டரில் இந்த RL தான் வந்து உன்னோட லோட் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கணும். ஸோ ஃபைண்ட் த கரண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க, அப்போ 6 ஓம்ஸ் தான் உன்னோட லோட் ரெசிஸ்டராக இருக்கும். அதை முதல்ல மார்க் பண்ணிடணும். இதுதான் உங்களோட சர்க்கியூட்டு. இதில் வந்து வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் 5 ஓம்ஸ் கொடுத்துருக்குறாங்க, இங்கே ஒரு 4 ஓம்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நாட்டான் சர்க்கியூட்டை முதல்ல வரைஞ்சிடணும். அதில் வரைஞ்சிட்டிங்கன்னா இங்கே எப்படி எதில் வந்து பாருங்கள், இந்த IN எழுதியிருக்கல, இது பேர் நாட்டான் கரண்ட் சோர்ஸ்னு பேர். இப்படி போட்டு இப்படி ஒரு ஆரோ மார்க் போட்டால் நாட்டான்ஸ் கரண்ட் சோர்ஸ்னு பேர். இதுக்கு பேரலலாக வந்து ஒரு ரெசிஸ்டரை வரைஞ்சிடணும். அந்த ரெசிஸ்டன்ஸ் பேர் வந்து தெவினின்ஸ் ரெசிஸ்டன்ஸ்னு பேர். நம்ம எந்த இதில் கரண்ட்டு கேட்டிருக்காங்களோ, கரண்ட் 6 ஓம் ரெசிஸ்டன்ஸ்லாம் கேட்டிருக்காங்க 6 ஓம் ரெசிஸ்டரில், அதை வந்து RL-ஆக இங்கே நம்ம கொண்டு வந்துடணும். ஸோ இப்போ இதுதான் வந்து நாட்டான் சர்க்கியூட். இது வரைஞ்சாங்கன்னா ஒரு மார்க் போடுவாங்க. இதை எப்படி நாட்டான்ஸ் கரண்ட்டு சோர்ஸில் கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஃபார்முலா இருக்குது, VTH/RTH, ஒரு சிம்பிளான மெத்தடில் இந்த மாதிரி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா நாட்டான்ஸ் கரண்ட் சோர்ஸ்னு சொல்லலாம். இதுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது, VTH/RTH-னு போட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ நமக்கு முதல்ல வந்து RTH கண்டுபிடிக்கணும். RTH கண்டுபிடிக்கிறதுக்கு ரூல்ஸ் இருக்குது. என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உன்னோட சர்க்கியூட்டில், இதான் உன்னோட சர்க்கியூட்டு, ஃபஸ்ட்டு வந்து லோட் ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணிடணும். இதோ இங்கே ரிமூவ் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ லோட் ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஏபின்னு மார்க் பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக தான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க, ரிமூவ் லோட் ரெசிஸ்டர். லோட் ரெசிஸ்டன்ஸை இங்கே ரிமூவ் பண்ணிட்டேன். இதோ இதான் சர்க்கியூட்டை, இந்த சர்க்கியூட்டில் இதை ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டேன். அந்த இடத்துல ஏபின்னு மார்க் பண்ணிடணும். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் வந்து வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குதோ, அதை வந்து என்ன பண்ணிடணும், ஷார்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி ஷார்ட் பண்ணிடணும். ஸோ அந்த இடத்துல ஒரு லைனை போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இதான் வந்து தெவினின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான சர்க்கியூட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டரும் வந்து பார்த்தா சீரீஸ் மாதிரி தெரியுது, ஆனால் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கிறதுனால, ஜங்ஷன் இருக்கிறதுனால, இது ரெண்டும் வந்து பேரலலாக இருக்குது. எப்படி பேரலாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 ஓம்ஸும் 4 ஓம்ஸும் பேரலலாக இருக்குது, இந்த ஏபி அப்படியே இருக்குது. இப்போ இது ரெண்டும் பேரலலாக தானே இருக்குது, அப்போ அதுக்கு ஃபார்முலா இருக்குது ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு. ரெசிஸ்டர்ஸ் இன் பேரல் கண்டுபிடிக்கிறதுக்கு RP=R1R2/R1+R2 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணும் போதும் இதை பாருங்கள், 5×4 இது பாருங்கள், இது R1 இது R2 வச்சுங்க. அப்போ 5×4 5+4 அப்படி போட்டிங்கன்னா 20/9 வரும், 2.2 ஓம்ஸ் வரும். ஸோ RPயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2.2 ஓம்ஸ் கிடச்சிரும். இப்போ இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இப்போ இது ரெண்டும் பேரலாக தானே இருக்குன்னு சொன்னாங்க, அப்போ 1/R போட்டு 1/5, 1/5, 1/4 போடலாம். அப்போ இது வந்து டிவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெர்ஸ் எடுத்து RP எல்லாம் ஒரே மெத்தட் தான், அப்படியும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ கடைசியாக நீங்கள் RPன்னு கண்டுபிடிச்சிங்கள, இது எல்லாம் சேர்த்து ஒரே ரெசிஸ்டன்ஸாக மாற்றினீங்கல்ல, அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் அவனோட தெவினின் ரெசிஸ்டன்ஸ். இப்போ அதுதான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 2.2 ஓம்ஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ 2.2 ஓம்ஸ்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அவனை RTH கண்டுபிடிச்சிட்டோம், 2.2 ஓம்ஸ்னு கிடச்சிருக்கு நமக்கு. RTH-ஓட வேல்யூ வந்து 2.2 ஓம்ஸ்னு கிடச்சிருக்கு. இது வரைக்கும் போட்டால் உங்களுக்கு 10 மார்க் கொஷினில் ஒரு இந்த டயக்ராமும் இந்த நாட்டான் சர்க்கியூட்டும் இதோட ஃபார்முலாஸும் எழுதிட்டு இதை எழுதுனீங்கன்னா 3 இல்லை 4 மார்க் போட்டுருவாங்க. மீதிலாம் வந்து VTH-ஆ கண்டுபிடிச்சி ஃபார்முலாலாம் சப்ஸ்டிட் பண்ணணும். VTH எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரூல்ஸ் இருக்குது. அதுலேயும் வந்து உன்னோட சர்க்கியூட்டில் இதை பாருங்கள், இதான் உங்களோட சர்க்கியூட்டு. இந்த சர்க்கியூட்டில் ஃபஸ்ட்டு லோட் ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டு ஏபின்னு மார்க் பண்ணணும். இதை பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் இருந்ததில் அதை தூக்கி போட்டுட்டு ஏபியை இந்த இடத்துல வச்சிடணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரிமூவ் லோட் ரெசிஸ்டன்ஸ். லோட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருந்தது, அதை ரிமூவ் பண்ணிட்டேன். ஏபி மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க, இங்கே ஏபி மார்க் பண்ணிட்டேன். மீதி அவ்வளோதான். இதை பாருங்கள், இப்போ இந்த ஏபி இருக்குது பாருங்கள், இதுக்கு அக்ராஸ் என்ன ரெசிஸ்டர் இருக்குதா, இந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸ் என்ன வோல்டேஜ் இருக்குதோ அந்த வோல்டேஜ் தான் இங்கேயும் இருக்கும். ஸோ அந்த VABன்னு ஒரு வோல்டேஜ் கிடச்சிது பாருங்கள், அந்த வோல்டேஜ் தான் வந்து உன்னோட தெவினின்ஸ் வோல்டேஜ். இப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். நாட்டான்ஸ் தியரம் கேட்டாலுமே தெவினின்ஸ் வோல்டேஜை கண்டுபிடிச்ச பிறகு தான் நம்ம நாட்டான்ஸ் கரண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் இப்படி போடணும். ஸோ இப்படி போட்ட உடனே இது இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும்,
இது ஒரு சின்ன க்ளோஸ்டு சர்க்கியூட் இருக்குது. இதில் போகிற கரண்ட் பார்த்திங்கன்னா I தான். இந்த ஐயை மட்டும் நம்ம இந்த 4 ஓம் ரெசிஸ்டரில் ஐயை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோன்னா அந்த ஐ இன்ட்டு 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே வோல்டேஜ் ட்ராப் எவ்வளோன்னு கிடச்சிரும், அதுதான் இங்கே இருக்கும். ஸோ அப்போ நம்மளோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா ஐயோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இது க்ளோஸ் லூப் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ஏபிசிடின்னு மார்க் பண்ணிவிடுங்க. ஸோ இது ஒரு லூப், இது இந்த லூப்பில் ஏபிசிடி ஏபிசிடிஏ இந்த லூப்பில் சம் ஆஃப் வோல்டேஜ் ரைஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் வோல்டேஜ் ட்ராப் கண்டுபிடிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏலேருந்து போங்க, வோல்டேஜ் ரைஸ் இல்லை. பிலேருந்து சிக்கு போங்க, வோல்டேஜ் ரைஸ் இல்லை. சிலேருந்து டிக்கு போங்க, வோல்டேஜ் ரைஸ் இல்லை. டிலேருந்து ஏக்கு போங்க, வோல்டேஜ் ரைஸ் இருக்குது. நம்ம போகிற டைரக்ஷனும் பேட்டரி சப்ளை பண்ணுற டைரக்ஷனும் ஒரே டைரக்ஷனாக இருந்தால் +20 வோல்ட்ஸ் இங்கே போட்டுக்கணும். ஸோ +20 வோல்ட்ஸ் போட்டுக்கிட்டேன், ஈக்குவல் டு சைன் போட்டுட்டேன். இப்போ அடுத்தது வோல்டேஜ் ட்ராப் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது வோல்டேஜ் ட்ராப்பு? இங்கே வாங்க, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. அப்போ இங்கே கண்டிப்பாக ஒரு வோல்டேஜ் ட்ராப் இருக்கும். அந்த வோல்டேஜ் ட்ராப் எப்படி கண்டுபிடிக்கலான்னா ஐஆர் ட்ராப்னு சொல்லுவோம், ஐ இன்ட்டு ஆர். அப்போ ஐ இன்ட்டு 5 அதுதான் இந்த இடத்துல இருக்கிற வோல்டேஜ் ட்ராப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே வரேன், இதே கரண்ட் தான் இங்கேயும் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா ஐ இன்ட்டு 4 போட்டாக்கா இந்த வோல்டேஜ் ட்ராப் கிடச்சிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐ இன்ட்டு 5 ஐயும் போட்டுடலாம், இது 4 ஐயும் போட்டுடலாம். இந்த 4i + 5i போட்டிங்கன்னா 9i ஆகிடும். இந்த 20 இங்கே வந்துடுச்சு, இதில் ஐ அப்படியே இருக்கட்டும். 20/9 போட்டால் ஐயோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 2.22 ஆம்ஸ் கிடைக்கும். இப்போ ஐ கண்டுபிடிச்சிட்டோம், இதில் ஐ கண்டுபிடிச்சிட்டோம், 2.22 ஆம்பியர்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இது கண்டுபிடிச்ச பிறகு இந்த ஐ இன்ட்டு ஆர் போட்டிங்கன்னா இந்த வோல்டேஜ் கிடச்சிரும், வோல்டேஜ் அக்ராஸ் 4 ஓம் ரெசிஸ்டர். இதில் இருக்கிற கரண்ட் வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சிங்க, 2.2 ஓம்ஸ் கிடச்சிது. இது வந்து 4 ஓம்ஸு, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாக்கா 8.8 வோல்ட்ஸ் கிடச்சிரும். இதுதான் உன்னோட தெவினின்ஸ் வோல்டேஜாக இருக்கும். இப்போ தெவினின்ஸ் வோல்டேஜ் கிடச்ச உடனேயும் இந்த டயக்ராம் பார்த்தீங்கல்ல, ஃபஸ்ட்டே ஐஎன்னோட நாட்டான்ஸ் கரண்ட்டோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? VTH/RTH. VTH இப்போ தான் கண்டுபிடிச்சிங்க, 8.8 வோல்ட்ஸ்ன்னு கிடச்சிது. RTH ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டிங்க, 2.2 ஓம்ஸ். அப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் இந்த நாட்டான்ஸ் கரண்ட் சோர்ஸோட வேல்யூ எனக்கு 4 ஆம்ப்ஸ்ன்னு கிடச்சிடுச்சு. இதை இங்கே மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ ஒன்னொரு ஃபார்முலா இருக்குது, IL இஸ் ஈக்குவல் டு, அதாவது இதில் போகிற கரண்ட் என்ன ஃபார்முலானா IN இன்ட்டு RTH/RTH+RL. இதில் IN இப்போ தான் தெரியும் உனக்கு, RTHும் உனக்கு தெரியும், RLோட வேல்யூம் தெரியும், எல்லாமே தெரியும். அப்போ கரண்ட் த்ரூ லோட் ரெசிஸ்டன்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், அவ்வளோதான்.